ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காய் மதுரை கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் முந்நூறு கிராம் அரிசி எடுத்து உதிர் உதிராக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன் பொன்னி அரிசி வெ பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கல் நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் குடமிளகாய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெங்களூர் தக்காளி ரெண்டும் நாடு தக்காளி ஒன்றும் இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உங்கள் சுவைக்கேற்ப இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பன்னீரும் பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா ஃப்ரோசன் பச்சை பட்டாணி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே நான் கடாயை வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லை இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன் ஃபஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுறோம் அப்படின்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து போடக்கூடாது இ அதாவது இந்த நான் தர இந்த மெத்தடுக்கு ஏன் அப்படின்னா இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரன்ச்சினஸோடு இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் வெங்காயம் போட்டு வதக்கினக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடும்போது வெங்காயம் வந்து ரொம்ப சுருளை வதங்கிவிடும் இல்லையா தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறேன் ஓகே இப்போ அதோட பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதை வதக்குங்க சுருளை வதங்கக்கூடாது அதாவது எந்த பதம் அப்படின்னா இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்தில் இந்த வெங்காயத்தை வதக்கினா போதுமானது ஓகே வதங்கிடுச்சு இப்போது நம்ம ரெண்டு பேங்களூர் தக்காளியும் ஒரு நாட்டு தக்காளியும் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் கொடமிளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு குடமிளகா இருக்குன்னா அதில் ஒரு காவாசி நல்லா நீல வாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன் ஓகே இதை நல்லா கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் உப்பு உங்கள் ஏற்ப நீங்கள் எவ்வளோ சாதம் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்றளவு உப்பு போட்டுக்கோங்க நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை இப்போ மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு போட்டுக்கோங்க பாகுபஜி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கொத்தமல்லி இதோட சேர்த்து கொத்தமல்லி வதங்கும் போது நல்ல ஒரு மனம் இருக்கும் அதுக்காக தான் முன்னாடியே கொத்தமல்லி போடுறோம் கொஞ்சமாக இதை இப்போது நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் அடுப்பை சின்னதாக வச்சுடுங்க பெருசாக்காதீங்க ஓகே இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு இதோடய பச்சை வாடை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போயிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறேன் மசாலாலாம் அந்த தக்காளி அந்த குடமொளகா அந்த வெங்காயம் இதுக்குள்ளே இறங்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த தண்ணி ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுறோம் நான் இப்போது பன்னீரும் பட்டாணியும் போட சொன்னேன் இல்லையா அது வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த பன்னீரும் பட்டாணியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போடுங்க இப்போ டொமேட்டோ கெட்சப் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் டொமேட்டோ கெட்சப் ஊற்றி நம்ம செய்கிறனால ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை மூடி வச்சு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை அடுப்பை சின்னதாக வச்சு வேக விடலாம் ஓகே இப்போது ஓப்பன் பண்ணுறேன் இப்போது நம்ம உதிர் உதிராக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சா அந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணுறோம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி உதிர் உதிராக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த கிரேவிலாம் வந்து இந்த சாதத்தோடு இறங்கணும் இல்லையா அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்றேன் தெளித்து விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை சின்னதாக வச்சு வச்சுடுங்க இப்போது நம்ம மூடியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அடுப்பை சின்னதாக வச்சு வச்சுருங்க ஓகே இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஆஹா மணக்க மணக்க சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் பன்னீரும் பட்டாணியும் போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போது நம்ம கொஞ்சமாக நம்ம பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லியை இதில் இப்படி தூவி விட்டுருலாம் பார்க்கவே நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் சுவையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின் சொன்னு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ பாய்